எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒவ்வொரு திதி அன்னைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதியும் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த திதியில நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா என்ன பலன் அப்படிங்கறதும் இதுல பதிவிட்டு இருக்கு. இது நான் ஒரு சமயத்துல எடுத்து சேவ் பண்ண ஒரு பதிவு, அதை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இறந்தவர்களுடைய திதி தெரியாது, அவருடைய நேரம் காலங்கள்லாம் தெரியாது அப்படின்னா நீங்க மகா பக்ஷ அமாவாசை அன்னைக்கு தாராளமா நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி இந்த மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு நீங்க கொடுக்கின்ற தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் நீங்க கொடுத்ததற்கு சமமாகும். இன்னொன்னு நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு கொடுக்கின்ற தர்ப்பணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்று தலைமுறைகளை வந்து நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அப்பா, அப்பாவா இருந்த அப்பா, தாத்தா, பாட்டி, பாட்டை, முப்பாட்டை, அந்த மாதிரி மூன்று தலைமுறைகளை வந்து நீங்க அந்த இடத்துல வந்து கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பதான் அந்த தர்ப்பணம் முழுமையா பலன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒவ்வொரு திதி அன்னைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால